சென்னை ஐஐடியில் தொடங்கப்பட்டுள்ள டிஸ்கவரி வளாகம் இந்தியாவின் கடல்சார் துறையின் வளர்ச்சியை வலுப்படுத்தும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் துறைமுகங்கள், நீர்வழிகள் மற்றும் கடற்கரைகளுக்கான தேசிய தொழில்நுட்ப மையத்தின் டிஸ்கவரி வளாகத்தை மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் நேற்று திறந்து வைத்தார். இந்த மையம் கடல்சார் துறைக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பை மேற்கோள் காட்டி டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ஐஐடியில் தொடங்கப்பட்டிருக்கும் இத்திட்டம் இந்தியாவின் கடல்சார் துறையின் வளர்ச்சியை வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்த மனு மீது பதிலளிக்க டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்த பாஜகவை சேர்ந்த கிரிஷ் பூஷன் என்பவர் வீராங்கனைகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கக்கோரி மூத்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். இதனிடையே கிரிஷ் பூஷன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் சார்பில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் முறையிடப்பட்டது. இதனை பரிசீலித்த தலைமை நீதிபதி குற்றச்சாட்டுகள் முக்கியமானதாக இருப்பதாக குறிப்பிட்டதுடன் இதுகுறித்து டெல்லி அரசு பதிலளிக்கவும் உத்தரவிட்டார். வழக்கு மீது வரும் 28 தேதி விசாரணை நடைபெறுகிறது.